Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the things that we have Nifty moment in the video. Video over, skip the video. If you video, please like button, like button, subscribe. Friends, channel description telegram link irukku adula regular market updates post panuvom adha therinjikka neenga nama telegram group la join pannikonga adhe maadhiri nama channel neenga support pandra maari irundhinga join button press panni membership ni join pannikonga friends. Okay friends, ipo monday kana movement eppdi irukku nu paakkaradhukku munadi neethu friday nifty la enna movement nadandhadhu first paathalna actually pathina thursday oda close pathina 20901 nifty close aachu neethu opening e pathina 20934 high pathina 21006 low pathina 20862 kadasiya nifty mudinjadhu pathina 20969 la close aachu 20,969 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 68 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடேக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 20,960ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா 21,020ன்ற லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு ஃப்ளாட்டான கேப்பப் ஓப்பன் கொடுத்துருந்தாலும் அந்த 10 மணி அதாவது 10 மணிக்கு வந்து நேற்று ஆர்பிஐ நியூஸு அதாவது அன்சேஞ்ச் அப்படின்னு வந்துச்சு. எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் சடசடன் மேலே ஏறிச்சு. நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டண்ட்டெல்லாம் பிரேக் ஆகி மேலே ஏறி கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்துருந்தோம், 21,020 கொடுத்துருந்தோம். பட் எவ்வளோ தூரம் போச்சுன்னா 21,006 வரைக்கும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,862 வரைக்கும் இறங்குச்சு. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 20,810 கொடுத்துருந்தோம். பட் எக்ஸாக்டாக 860 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து நம்ம ஆல்ரெடி என்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம் 20,916 கொடுத்துருந்தோம். பட் எக்ஸாக்டாக 20,969 அந்த லெவலில் வந்து மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று மெயினான பாயிண்ட்டை நீங்கள் எப்போ எடுத்துருக்கணுன்னா அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்திருந்தோன்னா ஒரு நல்ல ஒரு இது தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்டாக மார்னிங் இந்த இடம் வந்து ஒரு ஃப்ளாட்டான கேப்பப் ஓப்பன் ஆச்சு. நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஹை வந்து 21,006 வரைக்கும் போயிடுச்சு. நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் அது 21,020 கொடுத்துருந்தோம் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட். ஸோ அந்த லெவலை ப்ரீச் பண்ண முடியாமல் அங்கேருந்து இறங்குனது தான் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்தது சப்போர்ட். எங்கே கொடுத்தோம், அதாவது நீங்கள் அங்கேருந்து வாங்கியிருந்தால் கூட ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா 20,916 கொடுத்துருந்தோம். இன்கேஸ் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இறங்கும் போது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 40 பாயிண்ட் மூமெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல 916ன்ற ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து சப்போர்ட்டை நம்ம கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா 20,810 கொடுத்துருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூமெண்ட் கிடைச்சிருந்தது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நேற்று வந்து ஆக்சுவலாக ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா அந்த நியூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்துருந்துருக்கணும். ஏன்னா ஆர்பிஐ நியூஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நேற்று 10 மணிக்குமே வந்து நியூஸ்ன்ட்டு. ஸோ அந்த நியூஸை பொறுத்து தான் நான் நேற்றோட மார்க்கெட் வந்து அமையும் ஓகேங்களா. அதனால் எக்ஸாக்டாக அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறினது தான். பட் என்னென்னா ரெண்டுமே கரெக்டாக தான் இருந்தது. நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட்டையும் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு மார்க்கெட்டு. பட் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட் வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து இறங்குச்சு. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக ட்ரேட் எந்த இடத்துல எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஒன்றான 20,960 பிரேக் ஆகும்போது நீங்கள் செல்லோ புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது இந்த இடம் இந்த கேண்டல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல்லோ புட்டோ எடுத்துருந்தீங்கன்னா. பட் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 20,810. பட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் நமக்கு கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து 140 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம். பட் 100 பாயிண்ட் நம்ம சொன்னால் 960லேருந்து 862 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல செல்லோ புட்டோ ஏதோ எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எனக்கு வந்து பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது தவிர்த்து நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனாக தெரியாமல் எடுத்திருந்தீங்கன்னா தான் நேற்று லாஸில் போயிருக்கும். பட் இந்த இடத்துல ஆப்போசிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகலை, அங்கேருந்தே இறங்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் வரணுன்னா
நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகும்போது நீங்கள் வந்து செல்லு போயிருக்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்கிறேன், நான் கொடுக்கறது இன்ட்ராடே லெவல்ஸு. நீங்கள் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணான் அப்படின்னு யோசிக்காதீங்க. டோட்டலாக நான் கொடுக்கறது எல்லாமே இன்ட்ராடே லெவல்ஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முடிஞ்சது. நாளைக்கு அதாவது மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்டே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நேற்று என்ன ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம், 20,000 21,000 20 லெவலை வந்து ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 20,100 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த பிரேக்கப்பில் தான் நிஃப்டி வந்து ஒரு அப்சைட் மூமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11/12/23. ஓகேங்களா? மண்டேக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 21,020 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 21,100 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஃப்டிக்கான மண்டேக்கான ரெசிஸ்டன்ட்டு. அதே நேரத்தில் சப்போர்ட் என்னவாக இருக்கும், சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 8-10 வரைக்கும் இறங்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் என்னென்னா இந்த இடத்தையும் அது சப்போர்ட் எடுத்துக்கிறது, அதாவது 20,850 தான் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துக்கிறது. பட் ஸோ தட் நம்ம வந்து சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா மண்டே மார்க்கறதுக்கு இந்த 20,850 வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 20,770 லெவல் வரைக்கும் கீழே இருக்கும், அதாவது இந்த கேண்டலோட பாட்டம் எண்டு இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டும் நம்ம மண்டேக்கான மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 20,850 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் பார்த்திங்கன்னா 20,770 அந்த லெவலுக்கு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மண்டே நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 21,020 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 20,850 வந்து ஒரு க்ரூஷல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மண்டே வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக நீங்கள் பார்க்கலாம். மோர் ஓவர் வந்து நேற்று எஸ்ஜிஎக்ஸ் அதாவது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் 25 தான் முடிஞ்சிருக்கு. அந்த நெகட்டிவ் வந்து பெருசாக இல்லை, ஒரு 60-70 பாயிண்டில் போனால் தான் நம்மளுக்கு கேப் டவுன்னு சொல்லலாம். பட் இது மண்டே மேக்ஸிமம் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கான சப்போர்ட் வந்து இந்த 850 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து கூட ரிவர்சல் எடுத்து கிட்டத்தட்ட 21,000 வரைக்கும் 20,020 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ட் 1/21,020 சப்போர்ட் 1/20,850 க்ரூஷலாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.